வினயமித் திராசிரியில் நாளைக்கு என்ன நடக்கு வந்து பார்க்கல அவங்க ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு சொல்லலாம் தாலி பிரிக்கிற ஃபங்க்ஷனுக்காக மித்திராவும் வினயும் கீழே இறங்கி வராங்க ஏன் லேட்டு அப்படின்னு வாசிக்கி அம்மாவும் கேட்குறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை தாமதமாயிடுச்சு லைட்டாக வினய் தான் லேட் பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஒன்னாக வசந்தி வந்து கேட்குறாங்க நீ எப்படி வினய் தான் லேட்டாக வந்தேன்னு சொல்லலாம் புருஷனை என்றைக்குமே விட்டு கொடுக்கக்கூடாது அதை கூட உனக்கு தெரிய மாட்டேங்குது அவன் ஹஸ்பண்டு தானே அவன் லேட்டாக வந்தான் நீ எப்படி சொல்லலாம் அப்படின்னு கேட்குறாங்க நான் என் புருஷனுக்கு எவ்வளோ மரியாதை கொடுப்பேன் தெரியுமா அப்படின்னு பேசுகிறாங்க ஆமாம் ஆமாம் நீங்கள் கொடுக்குற மரியாதை தான நான் தான் பார்த்துக்கிட்டு இருக்கேனே டெய்லியும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க மனசில் நம்ம மித்ரா அப்போனு பார்த்து மித்ரா கண்ணில் வந்து தூசி உழுவுற மாதிரி காட்டுறாங்க வினை வந்து பதறி போய் கண்ணில் வந்து தூசி ஊற்றுற மாதிரி காட்டுறாங்க ரொம்பவே கியூட்டாக இருந்துச்சுன்னு சொல்லலாம் அந்த சீன்லாம் மித்ரா பார்க்குறாங்க வினை பார்க்குறாங்க அவ்வளோ பேர் இருக்காங்கன்னா சின்ன மன வருத்தம் கூட இல்லாமல் வினை சற்றுன்னு ஓடி போய் இது மாதிரி பண்ணாங்க இதை வந்து வசந்தி வந்து சொல்லி காட்டுறாங்க மித்ரா கொஞ்சம் தூரம் தள்ளி போனதுனால ஏமா வினை வந்து எவ்வளோ மேலே பாசமாக இருக்கான் நீ அவன் மேல பாசமாவே இல்லையே நீ ஏன் அவனை விட்டு விலக்கி விலைக்கு போகணும்னு நினைக்கிற எனக்கு ஒன்றுமே புரியல இந்த உலகத்தில் யாருக்காவது ஒருத்தருக்காவது உண்மையாக இருக்கணும் நீ வந்து யாருக்குமே இத்தனை நாள் வரைக்கும் உண்மையாகவே இல்லைங்கிற மாதிரி வசந்தி வந்து சொல்கிறாங்க இவங்க எதுக்கு இதெல்லாம் தேவையில்லாதலாம் நம்மள்கிட்ட பேசுகிறாங்க ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் வசந்தி வந்து மனசில் வந்து அந்த அக்ரிமெண்ட்டை மனசை வச்சுட்டு தான் பேசுகிற மாதிரி காட்டினாங்க அந்த இடத்துல வினய்கிட்ட பணம் வாங்கியிருந்தாருல சதீஷ் போய் சொல்லிட்டு அவரோட அம்மா வந்து வராங்க வாட்ச்மேன் வந்து சொல்கிறாங்க இல்லைங்க எல்லாம் இப்போ ஊரில் இல்லை அவங்க வெளியூர் போயிட்டாங்க இன்னும் ஒரு வாரம் கழிச்சு தான் வருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஒன்றா ரகு வராங்க யார் இவங்க இல்லை வினய் சாரோட ஃப்ரெண்டோட அம்மாவா அதாவது சொல்லிட்டு இருந்தாங்க அதனால தான் அனுப்பிச்சி விட்டேன் பரவாயில்லப்பா வீட்டில் ஃபங்க்ஷன் இருக்குது வந்து பார்த்துட்டு போங்க அப்படின்னு சொல் சதீஷோட அம்மா வந்து வினய்ட்டையும் மித்திராட்டியும் பேசுகிறாங்க வாசகி அம்மா ராம்கி சார்ட்ட வந்து இன்ட்ரோ பண்ணி வைக்கிறாங்க இவங்க கையால் தான் நான் பல நாள் சாப்பிட்ருக்கேன்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க அப்படிங்களா அப்படின்னு சொல்கிறாங்க ராம்கி சார் குழந்தைங்க வந்து ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க சதீஷோட அம்மா நீங்கள் ரொம்பவே நல்லா இருக்கணும் எத்தனையோ நாள் வந்து சதீஷை கூட்டிகிட்டு போடா கூட்டிகிட்டு போடான்னு சொன்னேன் அவன் இன்றைக்கி நாளைக்குன்னு சொல்லிக்கிட்டே இருந்தான் உனக்கு வேற கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொன்னானா அது எனக்கு பார்க்கணுன்னு ஆசையாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க நீங்கள் எப்போ வேணான்னு வரலாம் முன்னாடியே சொல்லியிருந்தான் நானே உங்கள் வீட்டுக்கு வந்துருப்பேனே சதீஷ் வாசல் வரைக்கும் வந்தான்ப்பா விட்டுட்டு உள்ளே வரல அவன் போயிட்டான் என்னன்னே தெரில அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்கிற மாதிரி வினை வந்து சமாளிக்கிற மாதிரி அந்த இடத்துல பேசுனாங்க மித்ரா வந்து தனியாக கிச்சனில் இருக்கிறப்ப யோசிக்கிறாங்க சதீஷோட அம்மாவை பற்றி இவர் நல்ல உயர்வான எண்ணம் தான் வச்சுருக்காரு ஆனால் சதீஷை பற்றி கோவம் வந்து அடிச்சிடறாரு சின்ன தப்புக்கே அவர் இது மாதிரி பண்ணுறாரு நம்ம பண்ண தப்பெல்லாம் வெளியில் தெரிஞ்சுன்னா என்ன ஆகுது எந்த சூழ்நிலையோ தெரியறதுக்கு நம்ம இப்பயே சொல்லிடலாங்கிற மாதிரி மித்ரா வந்து யோசிக்கிற மாதிரி காட்டுறாங்க உனக்கு தீபா வராங்க நீ எதுக்கு இது மாதிரிலாம் தேவையில்லாமல் யோசிக்கிற அப்படின்னு கேட்குறாங்க நான் என்ன யோசித்தேன் நீ எதை பத்தி இப்போ சொல்ல போகிற அப்படின்னு கேட்குறாங்க வினைக்கிட்ட இல்லை நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் சொல்லிடலான்னு இந்த சூழ்நிலைல சொல்லாதமா நீ வந்து குழப்பமான நிலைமையில இருக்க நீ தெளிவாயிட்டு சொல்லலாமா வேண்டாமான்னு யோசி அதுக்கப்புறம் செஞ்சேன்னு வச்சிக்கிங்க நல்ல தீர்வு கிடைக்குங்கிற மாதிரி சொல்றாங்க சரி அது மாதிரியே செஞ்சிடலாங்கிற மாதிரி சொல்றாங்க வினய் வந்து வெளியில வந்து ஃபோன் பேசிகிட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க வாசிங்க அம்மா வந்து சொல்கிறாங்க டேய் இன்னும் ரெடி ஆகாம எப்படி இருக்க இது பார்த்தாதா டே கல்யாணம் அன்னைக்கு எவ்வளோ கிராண்டாக வந்து ட்ரெஸ் பண்ணியிருந்தியோ அதே மாதிரி கிராண்டாக தான் ட்ரெஸ் பண்ணுங்கிற மாதிரி சொல்றாங்க மித்ராவும் தீபாவும் ரூமில் வந்து ரெடி ஆகிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க வா போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க எப்போ சொல்ல போகிற அப்படின்னு கேட்குறாங்க தீபா இன்னும் நான் வந்து கரெக்டான இதில் வந்து டயத்துக்காக தான் யோசிக்கிட்டு இருக்கேன் ஆனால் நீயா சொல்லிட்டா ரொம்பவே நல்லதுங்கிற மாதிரி கிட்ட வந்து சொல்றாங்க நம்ம தீபா அப்படியே கேஷுவலாக வெளில வராங்க புடவை வந்து லைட்டாக கிளியற மாதிரி காட்டுறாங்க அச்சோ புடவை வந்து கிழிஞ்சிடுச்சு அப்படின்னு யோசிக்கிறாங்க சரி பரவாயில்ல அப்படியே போகலாம் அப்படின்னு சொல்றாங்க என்னடி இப்படி சொல்கிறா அப்படின்னு தீபா வந்து சொல்கிறாங்க அந்த இடத்துல இப்படியெல்லாம் போனோம்னு வச்சுக்க அவங்க எதை பற்றி நடப்பாங்க தாலி பிரித்து கோக்குற ஃபங்க்ஷன்லேயே இப்படி நடக்குதுங்கிற மாதிரி எமோஷனல் ஆகி ஃபீல் பண்ண மாட்டாங்களா அட்லீஸ்ட் பின்னாவது போட்டுட்டு போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க பின் போட்டுட்டு வர மாதிரி காட்டுறாங்க வினை வந்து சூப்பராக ரெடி ஆகிட்டு வந்து நிற்கிறாங்க மித்ராவும் வந்து ரெடி ஆகிட்டு வந்து நிற்கிறாங்க மித்ராவுக்கும் அந்த ஃபங்க்ஷன் வந்து ஆரம்பிக்கிற மாதிரி காட்டுறாங்க அப்போனு பார்த்தா அருண் அம்மா வந்து சொல்கிறாங்க மித்ரா வந்து எவ்வளோ தெரியுமா பெருமையாக வந்து நீ கட்டின தாலியை பற்றி நினச்சிக்கிட்டு இருக்கா மற்ற பொண்ணுங்களை பற்றி எனக்கு தெரியாது ஆனால் மித்ரா வந்து பெருமையாக தான் நினச்சிக்கிட்டு இருக்கா என்னம்மா இதெல்லாம் சின்ன ஒரு கயிறு அந்த கயிறில் வந்து கட்டியிருக்காங்க இதில் என்னங்கிற மாதிரி கேஷுவலாக பேசுகிறேங்க ராங்கி சார் வந்து இதை கேட்டு சொல்கிறேன் கயிறுன்னு நினைச்சா கயிறுப்பா தாலின்னு நினைச்சா தாலிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்போ நீங்கள் சொல்கிற காமெடி ரொம்பவே நல்லா இருக்கு ஆனால் ஜாடிக்கே தான் மூடி கேள்விப்பட்டிருக்கேன் ஆனால் நல்லா ரெண்டு பேரும் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்கிற அருண்மாமா வந்து அந்த இடத்துல பேசுகிறாங்க ஏன் அப்படி எதான் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறேன் தாலின்றதுனால தான் கல்யாணம் நடக்குது கல்யாணம் நடந்ததுனால தான் இந்த ஃபங்க்ஷன் வைக்கிறோம் இந்த ஃபங்க்ஷன்லாம் வைக்கிறதுனால நம்ம எவ்வளோ ஹாப்பியா இருக்கும் சித்தார்த்து பத்தியா காலையிலேருந்து இப்போ வரைக்கும் எட்டு லட்டு வந்து சாப்பிட்ருக்கான் இன்னமும் சாப்பிடுவான் இதெல்லாம் நடந்திருக்குமா ஒரு சின்ன விஷயம் தான் கேட்டேன் அதுக்கெல்லாம் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காது நீ சொல்ற விளக்கத்தை என்னால் கேட்கவே முடியல அப்படின்னு வினை வந்து ஃபன் பண்ணாங்க அந்த உடனே இவங்க வந்து கேட்குறாங்க நம்ம வாசிக்கம்மா என்னடா நீ இது மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்க உனக்கு என்னமே புரியாதா அப்படின்னு சொல்றாங்க எனக்கு என்ன புரியணும் மித்ரா கழுத்தில் தாலி இருக்கிற வரைக்கும் உனக்கு எந்த பிரச்சனையும் வராது உனக்கு தெரியுமா அதெல்லாம் உனக்கு ஒரு நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம் ஆனால் எங்கள் நம்பிக்கையை கெடுக்கிற மாதிரி நீ பேசாத இது மாதிரிலாம் பேசுனா எனக்கு கோவம் வருங்கிற மாதிரி வாசிக்கம்மா வந்து சொல்கிறாங்க அதோட எபிசோட சூப்பராக முடிச்சுருந்தாங்க